சிறுமி கிசாலின் விவகாரத்தின் பின் ஒளிந்திருக்கும் உண்மை பிரச்சனையை வெளிப்படுத்தும் மனு கணேசன். உலகின் மிகப்பெரிய ரத்தினக்கள் சீனாவுக்கு விற்பனை. குழந்தைகள் 20 பெண்கள் உட்பட 57 பேர் பலி. அகதிகள் படகு கவிழ்ந்ததில் ஏற்பட்ட துயரம். வடக்கிற்கும் டெல்டா அபாயம். தடுப்பூசி பெற்றாலும் சுகாதார நடைமுறையினை பின்பற்றுவது அவசியம். கேதீஸ்வரன் தெரிவிப்பு. யாழில் நாளை முதல் 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் தடுப்பூசியை பெற முடியும். ஆப்கானிஸ்தானின் நிலைக்கு சென்றுள்ள இலங்கை. விடுக்கப்பட்ட அபாய எச்சரிக்கை. ஆசிரியர்கள் அதிபர்களால் முற்றாக முடங்கியது காலி நகரம். வட்டுவாகல் கடற்படை முகாமுக்கு காணி சுபீகரிப்பு. பாதுகாப்பு கெடுபிடிகள் தீவிரம். கொத்தலாவள சட்டமூலத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜாழ்பல்கலையில் போராட்டம். ரிசார்ட் வீட்டுக்கு 11 ஜுபதிகளை அழைத்து வந்த தரகர் வெளிவந்த உண்மைகள். பலி தென்மேற்கு பிரதேச சபையினால் இயற்கை உரம் அறிமுக நிகழ்வு இன்று இடம்பெற்றது. ரிசார்ட் பதியுடன் இனி கூட்டணி இல்லை சஜித்து டபட்டம். எதிர்வரும் 1 திகதி முதல் இலங்கையில் அமுலாகும் தடை. சுமார் 5 மணி நேரம் வாக்குமூலம். சிஐடியிலிருந்து வெளியேறினார் ஹரின் பெர்னாண்டோ. கொத்தலாவள பாதுகாப்பு சட்டம் மூலம் இலவச கல்விக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது திசாநாயக்க தெரிவிப்பு. COVID-19 பரவலின் மோசமான நிலைக்கு ஆசிரியர்களின் போராட்டமே காரணம். சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவிப்பு. கல்லெறிந்து கொள்ளும் சவுதி சட்டங்கள் பாராளுமன்றத்துக்குள் கொண்டு வர வேண்டும். வடிவேல் சுரேஷ் தெரிவிப்பு. மிளகாய் இறக்குமதி நிறுத்தம் மகிந்தானந்த தெரிவிப்பு. இலங்கைக்கு தடை விதித்த 21 நாடுகள் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை. வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கையர்கள் நாட்டிற்கு பலம் மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு. ஜாழ் மாவட்டத்தில் நாளை முதல் 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி வழங்கப்படவுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்று வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். வடமாகாணத்தில் COVID-19 தடுப்பு மருந்தேற்றல் திட்டத்தின் கீழ் சீன அரசாங்கத்தின் நன்கொடையாக வழங்கப்பட்ட 375,000 சினோஃபார்ம் தடுப்பூசிகள் நேற்று வடமாகாணத்துக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இதில் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு 200,000 தடுப்பூசிகளும், வவுனியா மாவட்டத்திற்கு 75,000 தடுப்பூசிகளும், கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு தலா 50,000 தடுப்பூசிகளும் வழங்கப்பட்டுள்ளன. இந்த தடுப்பூசியானது இந்த 4 மாவட்டங்களிலும் 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் வழங்கப்பட இருக்கின்றது. மேலும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும், 18 வயதுக்கு மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கும், முன்கள பணியாளர்களுக்கும், பாடசாலை ஆசிரியர்களுக்கும் முன்னுரிமை அடிப்படையிலே வழங்கப்பட இருக்கின்றது. இன்று புதன்கிழமை முதல் வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களிலே இந்த தடுப்பூசி வழங்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்திலே நாளை முதல் இந்த தடுப்பூசி வழங்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையினால் உற்பத்தி செய்யப்பட்ட இயற்கை உரத்தினை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு இன்றைய தினம் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் கலாச்சார மண்டபத்தில் இடம்பெற்றது. வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் ஆர் ஜெபனேசன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண பிரதி விவசாய பணிப்பாளர் திருமதி எஸ் அஞ்சனா தேபி, சாண்டலிப்பாய் பிரதேச செயலாளர், பிரதேச சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உத்தியோகத்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொத்தலாவள சட்டமூலத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இன்றைய தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஜாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் ஜாழ் பல்கலைக்கழகம் நுழைவாயிலில் இந்த போராட்டம் இடம்பெற்றது. கொத்தலாவள சட்டமூலத்தின் மூலம் நாட்டில் உள்ள இலவச கல்வியை இராணுவமயமாக்கும் சட்டமூலம் நிறைவேற்றப்படவுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு பூராகவும் பொது அமைப்புகள், ஆசிரியர் சங்கங்களினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் முகமாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இந்த கொரோனா தனிமைப்படுத்தல் சட்டமானது என்று மக்களுடைய ஜனநாயக ரீதியான போராட்டங்களை அடக்குகின்ற வகையிலான செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு நிலையில் அரசாங்கமானது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல் திட்டங்களை மிகவும் கூடிய கவனம் செலுத்தி வருகின்றது. உண்மையில் இந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுமா இருந்தால் தேசிய ரீதியாக எங்களுடைய இலவச கல்வி திட்டங்கள் இல்லாமல் போவதற்கான சூழ்நிலையும் எதிர்காலத்தில் அதே நேரம் இராணுவமயப்படுத்தப்பட்ட கல்வி திட்டங்கள் எங்கள் சமூகத்துக்குள்ளே ஊடுருவி எங்களுடைய எதிர்கால சந்ததியை ஒரு பாழாக்கக்கூடிய நிலைக்கு செல்லக்கூடும் என்ற அச்சுறுத்தல் எங்களுக்கு இருக்கிறது. இந்த வகையில் இராணுவ பல்கலைக்கழகமானது இராணுவத்திலே பயிற்சி பெற்றவர்களுக்காக உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகமானது அவர்களுக்காக தனித்துவமான சிறப்பாக கற்றலை செயல்படுத்துகின்ற முறையினை நாங்கள் வரவேற்கின்றோம். அதில் எந்த தவறுகளும் இல்லை. ஆனால் அது சிவிலியன்ஸ் அதாவது சாதாரண பிரஜைகளுக்கு உரியதாகவும் அதை நடைமுறைப்படுத்தும் போது இலவசமாக எங்களுடைய இலங்கையில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்களுடைய நடைமுறை சட்டங்களுக்கு சமாந்தரமாக புதிய ஒரு பல்கலைக்கழக சட்ட கட்டமைப்பினை உருவாக்குவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எந்த ஒரு சட்ட கட்டமைப்பினை மாற்ற வேண்டுமாக இருந்தால் அதற்கான தயார்படுத்தல் அதற்கான கருத்தாடல்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு நிலையில் அதை எல்லாம் தவிர்த்து அரசாங்கமானது தன்னுடைய எதேச்சி அதிகாரமான ஒரு செயல்பாடாக இந்த சட்டங்களை அறிமுகப்படுத்துகின்ற நிலை உருவாகின்றது. எனவே இவ்வாறான ஒரு நிலை உருவாகுமாக இருந்தால் அங்கு ரெண்டு விதமான முன்னெடுப்புகளையும் அரசாங்கம் முன்வைக்கின்றதற்கான எதிர்வுகள் முன்வைக்கப்படுகிற ஒன்று டிசிப்ளின் சொசைட்டி அதாவது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட சமூகமாக இந்த எதிர்கால சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று ஒரு அவ்வாறான ஒரு நடைமுறை உருவாகுமாக இருந்தால் அந்த இராணுவமயப்படுத்தப்பட்ட கல்வி திட்டங்கள் வந்து ஒரு அடக்குமுறையான ஒடுக்குமுறையானதாகவும் ஒரு மக்களை சுயமாக சுயாதீனமாக சிந்திக்காது வளர்க்கின்ற ஒரு சமூகமாக இன்றைக்கு சவுத் ஏசியாவில் சில நாடுகளை நாங்கள் பார்க்கலாம். இராணுவமயப்படுத்தப்பட்ட நிர்வாக கட்டமைப்புக்குள்ளே இருக்கின்ற நாடுகள் அங்கு மக்கள் எவ்வாறு துன்பத்துக்குள் குரல் கொடுக்க முடியாது எங்கள் அடிப்படை கருத்து சுதந்திரம் சிந்தனை சுதந்திரம் எல்லாத்தையும் முடக்குகின்ற ஒரு செயல்பாடாகத்தான் அங்கு இருக்கிறது. அதுபோல தான் எங்களுடைய எதிர்காலம் எங்களுடைய சமூகம் பாதிக்கப்படுவதற்கான சூழல் ஒரு அடக்குமுறைக்குள் வாழ வேண்டிய ஒரு நிலை உருவாகும் என்ற எதிர்பார்ப்பு எங்களிடம் இருக்கிறது. நிச்சயமாக இதுக்கு எதிராக நாங்கள் அனைத்து சமூகமும் இணைந்து போராட வேண்டும் என்ற குரலை நாங்கள் கொடுக்கின்றோம். 21 நாடுகள் விதித்துள்ள பயண தடைகளை நீக்குமாறு கோரியுள்ளதாக இலங்கை சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த கோரிக்கையை வெளியுறவு அமைச்சகத்தின் உதவியுடன் முன்வைத்துள்ளதாக சுற்றுலா அமைச்சு இதன் போது தெரிவித்துள்ளது. அதன்படி கொரோனா வைரஸின் விளைவாக விதிக்கப்பட்ட இலங்கைக்கு பயணம் செய்வதற்கான தடையை நீக்குமாறு 21 நாடுகளிடம் கோரப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கட்டார், மலேசியா, சிங்கப்பூர், இத்தாலி, பிலிப்பைன்ஸ், ஜெர்மனி, நோர்வே, ஜப்பான், ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகள் இதில் அடங்குகின்றது. இலங்கைக்கு அதிகமான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் விமான நிறுவனங்கள் மற்றும் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு அதிகார சபையுடன் இணைந்து ஒரு கூட்டு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என சுற்றுலா அமைச்சு இதன் போது தெரிவித்துள்ளது. செப்டம்பர் மாதத்துக்குள் 60% மக்களுக்கு தடுப்பூசி போடப்படும் என அரசாங்கம் நம்புவதாகவும் அமைச்சர் ரணதுங்க இதன்போது தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று நோயின் விளைவாக நாட்டில் பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப அரசாங்கம் முயற்சிக்கும் என அவர் மேலும் தெரிவித்தார். எதிர்வரும் 3 வருடங்களுக்குள் மிளகாய் இறக்குமதியை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மகிந்தானந்த அலுக்கமே தெரிவித்துள்ளார். அனுராதபுர பகுதியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மக்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கான மிளகாய் நாட்டினுள் உற்பத்தி செய்ய விசேட வேலை திட்டம் ஒன்றை தீர்மானிக்க உள்ளதாகவும் அவர் இதன் போது குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்பவர்களை தண்டிக்கும் சட்டங்கள் பாராளுமன்றத்துக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவைப் போலவே குற்றத்தில் குற்றவாளிகள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ரிசார்ட் பதியுதீனின் வீட்டில் ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டது முழு நாட்டுக்கும் தேசத்துக்கும் அவமானகரமான விடயம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று சூழ்நிலையில் ஆசிரியர்களின் போராட்டம் அவர்களின் உயிர்களுக்கு பாதிப்பாகும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
அதேபோன்று தற்போதைய இந்த சூழ்நிலையில் கொரோனா வைரஸ் பரவலினால் நாடு ஆபத்தான நிலைமைக்கு தள்ளப்படும் என அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. ஆசிரியர்களின் கோரிக்கைகள் எந்தளவு நீதியானதாக இருந்தாலும் கொரோனா வைரஸுக்கு அது தொடர்பில் எந்த கவனமும் கிடைக்காதென்றும் அந்த சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹண தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தொழிற்சங்கங்களிடம் நாம் கேட்டுக்கொள்வது, உங்கள் கோரிக்கைகள் எந்தளவு நியாயமானதாக இருந்தாலும் கொரோனா வைரஸ் அது தொடர்பில் உணராது. அதனால் கொரோனா வைரஸ் உங்கள் உயிர்களை பறிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர் தொழிற்சங்கங்களின் ஆர்ப்பாட்ட செயற்பாடுகளோடு அடிமட்ட மக்கள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுவது மிகவும் குறைந்து காணப்படுகின்றது எனவும், நாட்டு மக்களுக்கு மோசமான முன்மாதிரியை கொண்டுள்ளமையை காண முடிகின்றது என தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் நகரங்களில் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ள முடியுமானால் தாம் இயல்பு வாழ்க்கையை முன்னெடுப்பதிலுள்ள பாதிப்பு என்ன என்றும் அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் என்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இன்று சிறுமி கிசாலினியின் பிரச்சினை பெரிதும் பேசப்படுகின்றது. ஆனால் அது ஒரு சம்பவம் மாத்திரமே என பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இன்று சிறுமி இசாலையின் பிரச்சினை பெரிதும் பேசப்படுகிறது, ஊடகங்களே பேசப்படுகிறது, அரசாங்க அமைச்சர்களும் பேசுகின்றார்கள், குக்கரிக்கின்றார்கள், குற்றம் சாட்டுகின்றார்கள். ஆனால் அது ஒரு சம்பவம் மாத்திரமே, ஆயிரம் பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை மாத்திரமே, நாட்டின் சிங்கள தமிழ் முஸ்லிம் குறிப்பா பெண்கள் மத்தியர்களுக்கு போகின்றார்கள், மத்தியர்களுக்கு சென்று படாத பாடுபடுகின்றார்கள். வறுமை தான் காரணம். நாங்கள் யாரும் அதை விரும்புவதில்லை, ஆனால் வேறு வழி இல்லை, வறுமை ஒழிக்கப்பட வேண்டும் என்பது தேவையாக இருக்கின்றது. ஆனால் தோட்ட தொழிலாளர்கள் பொறுத்தவரையிலே மடுநாட்டுக்குள்ளே அது தீவுகளில் தீவாக இருக்கின்றது, அங்கே வறுமை கொடுமையாக இருக்கின்றது. ஈனிடங்கள் வறுமை இருந்தால் தொழிலாளர்கள் மத்தியில் அது கொடுமையாக இருக்கின்றது. அது வறுமை காரணமாகத்தான் அவர்கள் இங்கே வீட்டு வேலைகளுக்காக படிமணிகளுக்காக வருகின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். ஆனால் இன்று பாருங்கள், இந்த இசாலை பிரச்சனைக்கு பின்னாலே, அந்த திரையின் பின்னாலே அரசாங்கம் ஓடி ஒழிந்திருக்கின்றது. நிலைமை என்ன? அங்கே தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் தருவதாக ஜனாதிபதி, பிரதமர், பெருந்தொழில்துறை அமைச்சர், தொழிலமைச்சர் எல்லோருமே மீண்டும் உறுதியளித்தார்கள். ஆனால் நடக்கவில்லை. அது 1000 ரூபாய் என்பது வெறுமனே காயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான், அதுக்கு மேல் இல்லை. 1000 ரூபாய் சொல்லிவிட்டு இத்தனை நாள் என்பதை கொத்தலாவள பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டம் மூலம் இலவச கல்வியை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் கொண்டுவரப்படவில்லை எனவும், இந்த சட்டம் மூலம் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் SP திசாநாயக்க தெரிவித்தார். இது தொடர்பில் தவறான நிலைப்பாட்டை ஐக்கிய மக்கள் சக்தியினரும் மக்கள் விடுதலை முன்னணியினரும் மக்கள் மத்தியில் தோற்றுவிட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கம் முன்னெடுக்கும் அனைத்து செயற்பாடுகளையும் குறுகிய அரசியல் நோக்கத்திலிருந்து எதிர்க்கும் பழக்கத்தை முதலில் எதிர்த்தரப்பினர் கைவிட வேண்டும் எனவும், பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கொத்தலாவள பாதுகாப்பு சட்டம் மூலம் குறித்து முதலில் எதிர்க்கட்சியினருக்கு முழுமையான தெளிவு கிடையாது என தெரிவித்துள்ளார். ஆகையால் தான் இந்த சட்டம் மூலம் குறித்து அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தெளிவுபடுத்தும் செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொத்தலாவள பாதுகாப்பு சட்டம் மூலம் குறித்து எதிர்க்கட்சியினர் மத்தியில் தெளிவில்லாததன் காரணமாகவே அவர்கள் மக்கள் மத்தியில் இச்சட்டம் மூலம் குறித்து தவறான நிலைப்பாட்டை தோற்றுவிட்டுள்ளார்கள். இலவச கல்விக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் இந்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும், இலவச கல்வி அனைத்து மாணவர்களுக்கும் பயனுடையதாக அமைய வேண்டும் என்பது ஜனாதிபதியின் எதிர்பார்ப்பாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை ஜப்பானுக்கு நிகராக பொருளாதார ரீதியில் இருந்த காலம் சென்று தற்போது ஆப்கானிஸ்தான் இருக்கின்ற இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டதாக முன்னாள் பிரதமரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலைமையில்
நாட்டை மீட்சி பெற விரைந்து சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை அரசாங்கம் பெற வேண்டுமென்ற ஆலோசனையை அவர் இதன் போது முன்வைத்துள்ளார். முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்றைய தினம் சமூக வலைத்தளம் ஒன்றில் காணொலி ஒன்றினை பதிவிட்டுள்ளார். எந்த சந்தர்ப்பத்திலும் பழைய அரசியல் புராணத்தை பாடுவதை தவிர்க்க வேண்டுமெனவும் இனவாத மதவாத அரசியலை இலங்கை மக்கள் இன்று வெறுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். பழைய முறைகளுக்கு நாங்கள் மீண்டும் செல்ல முடியாது. முன்னணிகளை அமைத்தோம் என்பதால் வெற்றியடையவும் முடியாது. மக்களுக்கு தற்போதைய நிலைமையிலிருந்து எப்படி மீண்டெழுவது என்பதையே தெரிவிக்க வேண்டும். அப்படியொரு வேலை திட்டம் அரசாங்கத்திடம் உள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கை நாடு இன்று மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது. நாங்கள் பிறந்த காலம் தொட்டு இதுவரையிலும் ஜப்பானுடன் இருந்தோம். ஆனால் இன்று ஆப்கானிஸ்தானுடன் இருக்கின்றோம். முதலாவதாக குறுகிய கால நிவாரணத்தை மக்களுக்கு அளிக்க வேண்டும். இன்று கோவிட் தொற்று நெருக்கடி மற்றும் எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் விபத்து காரணமாக பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. நாங்கள் கோவிட் நெருக்கடியை கட்டுப்படுத்தக்கூடிய வேலை திட்டத்தை உருவாக்க வேண்டும். மற்ற நாடுகளைப் போன்று மருத்துவ ஆலோசனை குழு மற்றும் அதன் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துகின்ற நிர்வாகக்குழு நியமிக்கப்படுதல் அவசியம். இது சார்ந்த தீர்மானங்களை அமைச்சரவை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை நியமனங்களை நியமித்தால் மட்டும் போதாது. பாராளுமன்றத்தின் ஊடாக தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும். அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். எமக்கு இன்று கோவிட் தடுப்பூசிகளை கொள்வனவு செய்ய வெளிநாட்டு செலவாணி இல்லை. 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி அளிக்க முடியாதுள்ளது என தெரிவித்துள்ளார். அதனால் விரைந்து அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்திடம் சென்று உதவி கேட்க வேண்டும். அங்கிருந்து கிடைக்கின்ற நிவாரணத்தின் ஊடாக ஏனைய நாடுகளின் உதவிகளையும் நாட வேண்டும் என தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு வட்டுவாகல் கோட்டபாய கடற்கரை முகாமுக்கு நிரந்தரமாக காணிகளை சுபீகரிக்கும் நோக்கோடு நில அளவை செய்யும் செயற்பாடு நாளை இடம்பெறும் என நில அளவை திணைக்களத்தினால் காணி உரிமையாளர்களுக்கு அறிவித்துள்ள நிலையில் மக்களால் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்படக்கூடும் என்ற அடிப்படையில் கோட்டபாய கடற்படை முகாம் கடற்படையினரால் பாதுகாப்பு கெடுபிடிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கோட்டபாய கடற்படை முகாமில் 617 ஏக்கர் நிலம் உள்ளடங்குகின்றது. இதில் பெரும்பாலான பகுதி பொதுமக்களுக்கு சொந்தமான நிலங்களாகும். ஏற்கனவே கடந்த சில வருடங்களாக நில அளவை செய்து காணியை நிரந்தரமாக சுபீகரிக்க முற்பட்ட நிலையில் பொதுமக்களின் எதிர்ப்பினால் அளவீட்டு பணிகள் கைவிடப்பட்டிருந்த நிலையில் புதிய அரசு பொறுப்பேற்ற பின்னர் முதன்முறையாக அளவீடு செய்து சுபீகரிக்கும் பணிகள் நாளை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த அளவீட்டு பணிகளுக்கு பொதுமக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தி போராட்டங்களை மேற்கொள்வார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கோட்டபாய கடற்படை முகாம் கடற்படையினரால் பாதுகாப்பு கெடுபிடிகள் ஒன்றுமில்லாதவாறு இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பட்டுவாகலிலிருந்து முல்லைத்தீவு நகரம் வரை 2 பவல்கவச வாகனங்களிலும் ஆயுதம் தரித்த கடற்படையினர் நாள் முழுவதும் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதோடு கடற்படை முகாம் முன்பாக வீதி தடைகள் ஏற்படுத்தப்பட்டு விசேட உடை தரித்த ஆயுதம் தாங்கிய கடற்படையினர் காவலில் ஈடுபட்டுள்ளதோடு வீதியால் செல்பவர்களின் விவரங்களை பதியும் செயற்பாட்டினையும் முன்னெடுத்துள்ளார்கள். நாளை மக்கள் காணி சுபீகரிப்புக்கு எதிர்ப்பை காட்டுவதை தடுக்கும் விதமாக பொதுமக்களை அச்சுறுத்தும் நோக்கோடு இந்த திடீர் பாதுகாப்பு கெடுபிடிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கடற்படையின் திடீர் பாதுகாப்பு கெடுபிடிகளால் முல்லைத்தீவு நகரை அண்டிய மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளதாக பிரதேச மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதியுதீனின் வீட்டில் பணியாற்றிய நிலையில் உயிரிழந்த சிறுமி தொடர்பிலான விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாகவும் காவல்துறை குழு ஒன்று டயகம பிரதேசத்துக்கு சென்று வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது என பொலிஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி பொலிஸ்மா அதிபருமாகிய அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். குறித்த சிறுமி உள்ளிட்ட 11 பெண்கள் அல்லது வீட்டு வேலை உதவியாளர்கள் குறித்த தரகரால் ரிசார்ட்டின் வீட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் எனவும் அவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யும் நோக்கிலேயே அந்த குழு விரைந்துள்ளது என தெரிவித்துள்ளார். அதனைவிட சிறுமியின் சடலத்தை மீண்டும் தோண்டியெடுத்து பிரேத பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படவுள்ளது எனவும் குறிப்பாக மரணத்துக்கான காரணம் அதனைவிட சிறுமி நீண்ட காலமாக துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகியுள்ள விடயம் கொடுமைகளுக்கு உள்ளான விடயம் போன்றன குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். அதனைவிட இதற்கு முன்னதாக இந்த வீட்டில் பணியாற்றியவர்கள் ஏதாவது துஷ்பிரயோகத்துக்கு அல்லது பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகியுள்ளார்களா என்பது தொடர்பிலும் மனித விற்பனை குறித்தும் விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் இதன் போது குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பதியுதீன் மற்றும் அவரது கட்சியின் உறுப்பினர்களை எதிர்வரும் நாட்களில் கூட்டணியில் இணைத்து கொள்ளப் போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார்.
குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு ஹாரின் பெர்னாண்டோவுடன் இந்து வருகை தந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை மறைமுகமாக தெரிவித்துள்ளார். ரிசார்ட் கட்சியைச் சேர்ந்த பலரும் 20வது திருத்தம் மற்றும் அரசாங்கத்துக்கு எதிரான செயற்பாடுகளில் கூட்டணியின் தீர்மானங்களை எதிர்த்து செயற்பட்டதால் அவர்களை கூட்டணியில் இருந்து விலக்கி வைத்து விட்டதாகவும் சஜித் பிரேமதாசா இதன் போது தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்திற்கும் டெல்டா வைரஸ் அபாயம் காணப்படுவதன் காரணமாக வடக்கில் தடுப்பூசியினை பெற்றிருந்தாலும் சுகாதார நடைமுறையை பின்பற்றுவது அவசியம் என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்று வடக்கு மாகாண சுகாதார சேவை திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வடமாகாணத்தில் இன்று வரை 164 இறப்புகள் கோவிட் தொற்று காரணமாக ஏற்பட்டிருக்கின்றன. இதில் யாழ்ப்பாண மாவட்டத்திலே 122 இறப்புகளும், கிளிநொச்சி மாவட்டத்திலே 4 இறப்புகளும், மன்னார் மாவட்டத்திலே 8 இறப்புகளும், வவுனியா மாவட்டத்திலே 23 இறப்புகளும், முல்லைத்தீவு மாவட்டத்திலே 7 இறப்புகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. கடந்த சில நாட்களாக நாங்கள் இந்த உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு வாரத்திற்கு முதல் இந்த கொரோனா தொற்று சம்பந்தமான கட்டுப்பாடுகளிலே தளர்வுகள் அறிவிக்கப்பட்டன. அதுக்கு பின்னர் இந்த வணக்கத்தலங்களிலே, குறிப்பாக இந்து ஆலயங்களிலே பெருமளவான இந்த சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை மீறி பின்பற்றாது பல ஆலயங்களிலே உற்சவங்கள் திருவிழாக்கள் நடைபெற்றிருக்கின்றன. அதற்கு பின்னர் எங்களுக்கு பல இடங்களிலே அந்த கொத்தணிகள் உருவாகியிருக்கின்றன. 2 நாட்களுக்கு முதல் எங்களுக்கு கரவட்டி சுகாதார வைத்தியதாரி பிரிவிலே ஒரு சிறு ஆலயத்திலே ஏற்பட்ட ஒரு இடம்பெற்ற ஒரு திருவிழாவுக்கு பின்னர் 149 பேருக்கு அங்கே தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினாலே வெளியிடப்பட்ட அந்த சுற்றறிக்கையிலே மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலயங்களிலே ஆகக்கூடியது 100 பேர் தான் அந்த திருவிழாக்களில் பங்கு பெற்ற முடியும். அதுவும் அந்த உள்பிரகாரத்திலே மட்டும்தான் திருவிழாக்களை நடத்த முடியும். அதுவும் அந்த 100 பேர் என்பது அந்த உட்பிரகாரத்திலே இருக்கக்கூடிய இடவசதி, அந்த இத்தனை பேரை அங்கே சமூக இடைவெளியோடு நாங்கள் அங்கே உட்கார வைக்கலாம் அல்லது இருக்கலாம், அல்லது மற்றது அந்த பிரதேசத்தினுள்ளே தொற்று நிலைமை என்பவற்றை பொறுத்து அந்தந்த பிரதேசத்துக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரிகள் தான் அதை தீர்மானிக்கலாம். ஒவ்வொரு ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே எத்தனை பேரை அனுமதிக்கலாம் என்று, மேலும் அந்த ஆலயங்களை பொறுத்தமட்டில் வெளி வீதிகளிலே வெளி பிரகாரங்களிலே எந்த விதமான விழாக்களோ திருவிழாக்களோ நிகழ்த்துவதற்கு அனுமதி இல்லை. மேலும் இந்த திருவிழாக்களின் போது அன்னதானங்களோ தண்ணீர் பந்தல்களோ அல்லது காவடி போன்ற விசேடமான நேர்த்திக்கடன்களை எடுப்பதற்கு தற்போதைய நிலைமையிலே அனுமதியிலே. உங்களுக்கு தெரியும், இந்த கோவிட்19 மிக தீவிரமாக நாட்டிலே பரவிக்கொண்டிருக்கின்றது. இந்த டெல்டா பிறழ்வு, அந்த டெல்டா வேரியன்ட், அந்த பெரம்பல் கூடுதலாக இருக்கின்றது, நாடு முழுவதும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இந்த ஆலய விழாக்களை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இது சம்பந்தமான அறிவுறுத்தல்களை நாங்கள் வெகு விரைவிலே நாங்கள் வெளியிட இருக்கின்றோம். இதே போன்று திருமண நிகழ்வுகள், பூப்புனித நீராட்டு விழாக்கள், பிறந்தநாள் விழாக்களை மண்டபங்களில் நடத்துவதாக இருந்தாலும் சரி, அல்லது தங்களது வீடுகளில் நடத்துவதாக இருந்தாலும் சரி, சுகாதார வைத்திய அதிகாரியின் முன் அனுமதி பெறப்பட வேண்டும். அந்த மண்டபங்களின் அளவுக்கேற்ப, ஆசனங்களுக்கு ஏற்ப அந்த சமூக இடைவெளியை பின்பற்றத்தக்கதாறு சுகாதார வைத்திய அதிகாரிகளினால் அந்த எண்ணிக்கை, அதிகூடிய நபர்களின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்படும். அந்த அங்கே பங்கு பெற்றும் போது சகல அடிப்படையான சமூக பாதுகாப்பு, சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். அதாவது கை கழுவுவதற்கான ஏற்பாடுகள் இருக்க வேண்டும், சமூக முகக்கவசங்கள் தொடர்ச்சியாக அணிந்திருக்க வேண்டும், மேலும் அந்த சமூக இடைவெளி பின்பற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு இந்த நிகழ்விற்கு பின்னரும் அதில் பங்கு பற்றியவர்களின் விவரங்கள், முழு விவரங்களும் சுகாதார வைத்திய அதிகாரிக்கு அறிவிக்கப்பட வேண்டும். இது சம்பந்தமான அறிவுறுத்தல்களை நாங்கள் எதிர்வரும் நாட்களிலே இங்கே வெளியிட இருக்கின்றோம். அவை மிக இறுக்கமாக கண்காணிக்குமாறும் நாங்கள் சுகாதார வைத்திய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றோம். நாம் இலங்கை முழுவதும் தற்போது எங்களுக்கு ஆரம்பத்திலே அறிய தரப்பட்டிருந்தது, வடமாகாணத்திலும் அந்த வைரஸ் தொற்று இருப்பதாக, அந்த பிறழ்வு இருப்பதாக, குறிப்பாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் இருப்பதாக எங்களுக்கு அறிய தரப்பட்டிருந்தது.
தற்போது இந்த நோயின் தாக்கம் அல்ல வீரியம் பரம்பலை பார்க்கின்ற போதும் இருக்கலாம் எனத்தான் தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கையர்கள் நாட்டிற்கு ஒரு பலம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் குருநாகல் பிராந்திய தூதரகம் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ள போது குறித்த நிகழ்வுக்கு அலரி மாளிகையில் இருந்தவாறு இணைய காணொலி தொழில்நுட்பம் ஊடாக இணைந்து கொண்ட போது பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். குருநாகல் பிராந்திய தூதரகத்தின் நினைவு பலகை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவினால் திறந்து வைக்கப்பட்டது. வடமேல் மாகாண ஆளுநர் ராஜா கொல்லுரேயினால் தூதரக அலுவலகம் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் இணைய காணொலி தொழில்நுட்பம் ஊடாக இணைந்து கொண்ட பிரதமர் மிக நீண்ட காலமாக வெறும் வாய்ப்பேச்சுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருந்த தூதரக சேவையை குருநாகல் மாவட்டத்தில் பூர்த்தி செய்ய முடிந்தமை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் என தெரிவித்துள்ளார். வடமேல் மாகாணத்தை சேர்ந்தவர்களே பெரும்பாலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பில் ஈடுபட்டுள்ளனர் என்பது எமக்கு தெரியும். ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் அந்த தேவையை உணர்ந்தோம். இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ள இந்த தூதரக அலுவலகத்தின் ஊடாக வடமேல் மாகாண மக்கள் மட்டுமன்றி அதனை சூழவுள்ள அனைத்து மக்களும் நன்மை அடைவார்கள் என நம்புவதாக தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு பெரும் தொகையை அந்நிய செலாவணியாக ஈட்டித்தரும் வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கை மக்களுக்காகவும் அவர்களது குடும்பத்துக்காகவும் நாம் நமது கடமையை நிறைவேற்ற வேண்டியது அவசியம் எனவும், அவர்கள் வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்புக்காக செல்வது சுகத்தை அனுபவிப்பதற்காக அல்ல, தமது குடும்பத்தை பலப்படுத்தி தங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை பெற்றுக் கொடுப்பதற்காகும், அவர்கள் நாட்டிற்கு பாரமாக அன்றி நாட்டிற்கு பலமாக இருப்பதாகவே நாம் நம்புவதாகவும், அவர்களுக்கு அவர்கள் உள்ள நாடுகளிலும் வேலைத்தளங்களிலும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்பதை நாம் அறிவோம் எனவும் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் என்ற ரீதியில் உங்கள் எதிர்காலத்துக்காகவும் நாட்டின் எதிர்காலத்துக்காகவும் மேற்கொள்ள வேண்டிய தீர்மானங்களை எவ்வித தடுமாற்றமுமின்றி மேற்கொள்வோம் என்பதை உறுதி கொள்வதுடன் இன்று திறக்கப்படும் தூதரகத்தின் ஊடாக மக்களுக்கு செயல்திறனான சேவையை பெற்றுக் கொடுப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுமாறு உங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். சுமார் 5 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார். ஈஸ்டர் தாக்குதலின் பின்னர் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போது வெளியிட்ட கருத்து தொடர்பாக வாக்குமூலம் பெற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டது. அதன்படி வாக்குமூலம் வழங்குவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று காலை முன்னிலையாகியமை குறிப்பிடத்தக்கது. ஒலித்தீன்களினூடாக உற்பத்தி செய்யப்படும் உட்காத லன்சீட் வகைகளை விற்பனை செய்வதற்காக மற்றும் பயன்படுத்துவதற்கான தடை எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் இலங்கையில் அமுலாகுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை அமைச்சர் மஹிந்த அமரவீர அண்மையில் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வெளியிட்டார். உணவு வகைகளை சுற்றுவதற்காக பயன்படுத்தப்படும் மக்காத பொலித்தீன் உற்பத்தி செய்தல் மற்றும் விநியோகித்தல் போன்ற நடவடிக்கைகள் எதிர்வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும், எனினும் தற்போது உற்பத்தி செய்திருக்கும் தொகையை விற்பனை செய்வதற்காக 1 மாத நிவாரண காலம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், அதன் பின்னர் உற்பத்தி விற்பனை மற்றும் பாவனை செய்ய முடியுமாக இருப்பது மக்கும் லஞ்சிட் மாத்திரம் எனவும், அதேபோன்று தடை செய்யப்படும் இவ்வாறான லன்சீட் வகைகளை உற்பத்தி செய்யப்படுகின்றதா என தேடி பார்ப்பதற்காக மத்திய சுற்றாடல் அதிகார சபை மற்றும் நுகர்வோர் சேவை அதிகார சபையினால் சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். தடை உத்தரவை மீறி யாராவது அதனை உற்பத்தி செய்தல் மற்றும் விநியோகித்தல் நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் ரத்தினபுரி மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய ரத்தினக்கல்லை சீனாவில் விற்பனை செய்யவுள்ளதாக ரத்தினக்கல் மற்றும் ரத்தினக்கல் சார்ந்த தொழில்துறை இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த தெரிவித்துள்ளார். சீனாவின் ரத்தினக்கல் ஏலம் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஆரம்பமாக உள்ள நிலையில் குறித்த ரத்தினக்கல்லை அந்த ஏலத்தில் விற்பனை செய்ய எதிர்பார்த்துள்ளதாகவும், உரிமையாளரின் விருப்பத்துடனேயே சர்வதேச ஏலத்தில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், ரத்தினக்கல்லுக்கு விசேட போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ரத்தினக்கல்லை ஏலத்தில் விற்பனை செய்வதற்கு முன்னர் அதன் பெறுமதியை கணிப்பிட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ரத்தினக்கல் விற்பனை செய்யப்படும் தொகையில் 10% அரசாங்கத்துக்கு உரித்தாகும் என அவர் தெரிவித்தார். நாட்டில் நிதி தொடர்பிலான பிரச்சினை காணப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான கல் ஒன்று கிடைக்கப்பெற்றமை அதிர்ஷ்டமாகும் என அவர் தெரிவித்துள்ளார்.